இருக்கட்டும். பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே, வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொற்சமர், வளரும் பேச்சாளர்களை வளர்த்து விடுவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பங்கேற்கிறார்கள். சுவாமி விபுலானந்தர் பெயரால் அமைந்த ஓர் அணியும், கவிஞர் முருகையின் பெயரால் அமைந்த இன்னொரு அணியும் இங்கே சமராடிக்கொள்கின்றன. சொற்சமர் நிகழ்ச்சி மலேகமன் சார்ந்த பேச்சாளர்களை வளர்த்து விடுகின்ற வகையில் இன்றைய பங்களிப்பை நல்குகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் துணையாவது எது? போதுமென்ற பணமா, புரிந்து கொள்ளும் மனமா? இதுதான் இன்றைய சொற்சமர நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது மகிழ்நன் என்று கூட சங்க காலத்திலே ஒரு பாத்திரம் இருந்திருக்கிறது. மகிழம்பூ என்று ஒரு பூ இருந்திருக்கிறது. பிறருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில், பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய வாசனையை வெளிவீசுவது மகிழம்பூ. அந்த அடிப்படையிலே இருந்துதான் மகிழ்ச்சி என்கின்ற சொல் கூட பிறந்திருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை, வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பாகவும் அமைந்திருக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கின்ற உளவியல் அறிஞர் மகிழ்ச்சி கோட்பாடு என்று ஒரு கோட்பாட்டையே முன்வைத்தார். மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் அமைந்திருக்கும் என்கிறார் அவர். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படையானது எது என்று இரண்டு காரணிகளை முன்னிறுத்தி இங்கே ஆசிரியர்கள் வாதிடப் போகிறார்கள். போதுமென்ற பணம் என்கிறார்கள் ஒரு அணியினர், புரிந்து கொள்ளும் மனம் என்கிறார்கள் இன்னொரு அணியினர். சுவாமி விபுலானந்தர் இலங்கையினுடைய முதல் தமிழ் பேராசிரியர், அவருடைய பெயரால் அமைந்த அணியினர் புரிந்து கொள்ளும் மனம் என்று வாதிட இருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் ஆசிரியர் விஜய பாஸ்கர். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். என் அன்னைக்கு முதல் வணக்கம் கூறி, என் தமிழுக்கும் மறுவணக்கம் கூறி, இன்றைய இந்த விவாத போட்டியிலே என்னுடைய ஆசானாக செந்தமிழ் அருவியாக நடுவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், அதே நேரத்தில் என்னுடைய போட்டியிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற எதிரினருக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய இந்த அணியினருக்கு சுவாமி விபுலானந்தர் என்ற பெயரை சூட்டியிருப்பதற்கு சில காரணம் இருக்கின்றது. இன்றைய உலகத்திலே பல்வேறு பற்றவர்கள் தோன்றி மறைந்தும் அவர்களுடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதென்றால், அதற்கு காரணம் அவர்கள் இந்த உலகை புரிந்து கொண்டு இந்த உலகிலே தொண்டாற்றி சென்றவர்கள், எம்முடைய மனதிலே அகலாமல் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அதுதான் காரணம். அவர்களுடைய சேவை, எம்மை புரிந்து கொண்டு அவர்கள் எமக்கு செய்த சேவைதான் இன்று அவர்களை எம் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய அணிக்கு விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தர் என்ற பெயரை நாங்கள் வைத்திருப்பது பொருத்தமானது. அந்த வகையில் அவர் மட்டக்களப்பு நகரிலே 1898 மூன்றாம் திகதி 27 திகதி சாமி தம்பியருக்கும் கண்ணம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயரானது மயில்வாகனம். ஆகவே இவர் எம்முடைய இந்த மண்ணிலே பிறந்து சமயத்துக்கும் தமிழுக்கும் எம்முடைய சமூகத்துக்கும் சமூக சேவைகளை ஆற்றி அளப்பரியான பணிகளை புரிந்தவர். ஆகவே இவருடைய பெயரை எங்கள் அணிக்கு வைத்திருப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக நான் நேரடியாக தலைப்புக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அதாவது, இன்றைய இவ்வுலகிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு புரிந்து கொண்ட மனமே என்ற தலைப்பில் நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். காரணம், இன்றைய இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது, மனம் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். மனம் என்பது சிந்தனை, மன உறுதி, கற்பனை போன்றவற்றின் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பு. இங்கு நன்றாக கவனிக்க வேண்டிய விடயம் நடுவர் அவர்களே, உணர்வு. அதே போன்று ஆன்மீகம் குறிப்பிடுகின்றது மனம் என்றால், மனம் என்பதை ஆன்மாவுக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற உறவு, அதாவது உணர்வுகளுக்குமான இடை தொடர்பு தான்
மனம் என்கின்றது. அதே போன்று அறிவியல் சொல்கின்றது மூளை பற்றிய புரிந்து கொள்ளலின் அடிப்படை என்கின்றது. அதே போன்று உளவியலின் தோற்றப்பாடு உணர்வுகளின் நிலைப்பாடு என்கின்றது அறிவியல். ஆக மொத்தத்தில் இந்த உணர்வுகளின் தொகுப்பு தான் இந்த மனம். இந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் இந்த புரிந்து கொள்ளல் எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே இப்பொழுது இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக நாம் நிம்மதியை துளைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நான் ஒரு சிறுவனிடம் சென்று கேட்டேன், உனக்கு மகிழ்ச்சி எதுப்பா? எனக்கு மகிழ்ச்சியா? எனக்கு விரும்பிய விளையாட்டை விளையாடுவது மகிழ்ச்சி, விரும்பிய உணவை உண்ணுவது மகிழ்ச்சி, எனக்கு பிடித்தவற்றை நான் செய்வதெல்லாம் மகிழ்ச்சி என்று கூறினார். ஒரு மூதாட்டியிடம் சென்று கேட்டேன், மகிழ்ச்சி என்றால் என்ன? அவர் அதுக்கு பதில் சொல்கின்றார், இந்த உலகத்தில் நான் நோய் நொடி இன்று எப்பொழுதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி. அதே என்னுடைய பெற்றோரிடம் கேட்டேன், மகிழ்ச்சி என்றால் என்ன? அவர்கள் கூறியது, என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் எந்த குறைகளும் இன்றி நிம்மதியான வாழ்கின்ற வாழ்க்கை கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஆகவே ஆக மொத்தத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பருவத்தை எழுதுகின்ற பொழுது அந்த பருவத்திலே நாம் ஒவ்வொருவரும் பெறுகின்ற மகிழ்ச்சியானது வேறுபட்டு காணப்படுகின்றது. இதற்கு பணம் அடிப்படையானது அல்ல, புரிந்து கொள்ளும் மனம்தான் அடிப்படையானது என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் இன்று இந்த உலகத்திலே நிம்மதியை துளைத்துவிட்டு தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அதாவது நாம் ஒரு உதாரணத்தை நான் இங்கு முன்னிறுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழ்கின்ற என்னுடைய தாயாரை பற்றி நான் இங்கு சற்று கூற விரும்புகின்றேன். நான் இங்கிருக்கின்றேன், என் தாயார் இன்னொரு என்னுடைய பிறந்த ஊரிலே இருக்கின்றார். அவருக்கும் எனக்கும் இருக்கின்ற புரிந்துணர்வு தான் இன்று நான் இந்த இடத்திலே இருந்து நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுத்திருக்கின்றது. இல்லை என்றால் நான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இங்கே எப்படி வாழ முடியும்? பணத்தை மாத்திரம் வைத்து கொண்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது நடுவர் அவர்களே. இதற்கு புரிந்து கொள்கின்ற மனம் அவசியம், அவசியம் என்று நான் கூறுகின்றேன். அதே போன்று இன்று இவ்வுலகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதைகளை பார்ப்போம். ஒரு பெரிய வீடு, உயர்ந்த காரு, அதே போன்று கடிகாரம், துணிமணிகள், இதையெல்லாம் வாங்குவதற்கு பணம் தேவை, பணம் தேவை. ஆனால் இந்த பணம் எப்படி இருக்க வேண்டும்? பெரிய வீடு தேவையா வாழ்வதற்கு? அல்லது ஒரு உயர்ந்த கார், உயர்ந்த விலையிலே வாங்குகின்ற கார் தேவையா? அதே நேரம் கடிகாரம், பெரிய கடிகாரங்கள் தேவையா? அல்லது இந்த உலகத்திலே இருக்கின்ற துணிமணிகள், ஏன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு துணிமணிகள் அவசியம்தான். அது எப்படிப்பட்ட துணிமணிகள்? எம் பண்பாடு கலாச்சாரத்துக்கு பொருத்தமான துணி உடைகளை அணிகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்றது மகிழ்ச்சி. அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்காத பாரம்பரிய விலை உயர்ந்த உடைகளை வாங்கி நாம் உடுத்துகின்ற பொழுது அதில் கிடைப்பதல்ல மகிழ்ச்சி. நாம் உணர்வுகளாக எம்முடைய உணர்வுகளில் இருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு உணர்வுகளும் தான் இன்றைய உலகத்திலுடைய இந்த புரிந்து கொண்ட மனம் இருந்தால் மட்டும்தான் எம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் விஜயபாஸ்கருடைய வாதத்தை கேட்டோம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது எது என்பதற்கு அவர் ஒரு விடையை கண்டிருந்தார். புரிந்து கொள்ளும் மனம்தான் மிகவும் அவசியமானது. அதனாலே தான் மகிழ்ச்சியை காண முடியும். ஒவ்வொரு வயது பருவத்திலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றன. அந்த வகையில் பாதுகாப்பு தேவை, அன்பு தேவை, கணிப்பு தேவை, இப்படியான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுகிறது. இது மனத்திலே தானே தங்கியிருக்கிறது என்றார் ஆசிரியர் விஜயபாஸ்கர். இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது எது என்றால் போதுமென்ற பணம் என்று வாதிடப் போகிறார்கள் கவிஞர் முருகையன் பெயரால். ஈழத்து கவிதை உலகில், புது கவிதை உலகில், நவீன கவிதை உலகில் முன்னோடியாக கொள்ளப்படுகிற க
கவிஞர் முருகையன் கல்வையலை பிறப்பிடமாக கொண்டவர், நீர்வேலியை தன்னுடைய வாழ்பதியாக கொண்டவர், அமரத்துவம் அடைந்த கவிஞர் முருகையன் பெயரால் அமைந்த அணியினர் இங்கே வாதிடப் போகிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் ஆசிரியர் வினோதன். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். மொழியின் பெருமைகளை எமக்கூட்டி செம்மொழியில் சிகரமாய் விளங்கும் என் தாய் தமிழுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சொற்களை சுவைபட சரம் கோர்க்கும் செந்தமிழ் சொல்லறிவி ஐயா அவர்களுக்கும் வணங்கி, என் தரப்பு வாதத்தினர் எதிர்த்தரப்பு வாதத்தினர் இருவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, உண்மையிலே நவீன கவிஞராக திகழப்படுகின்ற இ முருகையன் அவர்கள் எங்களுடைய அணியின் நாமமாக சூட்டப்பட்டது எங்களுக்கு பெருமையை அளிக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டம் தென்மராட்சி ராமப்பிள்ளை செல்லம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்து 1956 விஞ்ஞான ஆசிரியராகவும் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளராகவும் அதன்பின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கல்வி பணிப்பாளராகவும் திகழ்ந்தவர். இவர் பல கவிதைகளை படைத்துள்ளார். அந்த வகையிலே மாடுகள் கயிறறுக்கும் நாங்கள் மனிதர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக கூட அவர் இருந்திருக்கிறார். சரி, நாடக நூல்கள் திறனாய்வு நூல்கள் போன்ற படைப்புகளை படைத்தவர். இவரை பற்றி பெருமையான விடயங்களை பேசிக்கொண்டே இருக்கின்றான். அந்த வகையிலே மகிழ்ச்சியான வாழ்வுக்கு பெரிதும் தேவையானது பணம் என்ற ரீதியில் நாங்கள் பல கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றோம். போதியளவு மனம் என்ற தரப்பு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் நாங்கள் பணம், ஒரு குடும்பத்தில் பணம் எவ்வளவு முக்கியம், ஒரு நாட்டுக்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்ற அடிப்படையிலே இங்கு பணம் பேசப்படுகிறது. பணம் பத்தையும் செய்யும், அது எல்லோரும் அறிந்தது. பணம் பத்தையும் செய்யும், அந்த 10 வரிசைகளிலே நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கலாம். ஆனால் நோக்குவதற்கு முன்பாக பல கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கலாம். ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு ஒரு ஏழையான ஒருவர் ஏழையாக இருக்கிறார். அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. நடுவர்களே, அவரிடம் பணம் இல்லை என்று நாங்கள் தெரிந்தால் நாங்கள் புரிந்து கொள்ளும் மனத்தோடு அவர்களோடு பேசுவோம். எப்படி? இறந்து விட்டார், அவர் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் வேண்டுகின்றோம் இறைவனை. ஆனால் அவருக்கு பணம் என்ற ஒன்றை, அவருடைய இறுதி காரியத்தை செய்வதற்கு பணம் என்ற ஒன்றை கொடுத்தால்தான் அவர் என்ன செய்யலாம், அவர் ஆத்மா நிறைவு செய்யலாம், அவரை சரியான இடத்தில் கொண்டு செல்லலாம். அவ்வாறு இருக்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. எந்த வகையிலாக இருந்தாலும், எந்த ஒரு செயற்பாட்டை செய்வதாக இருந்தாலும் பணம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு பழமொழியும் சொல்லலாம் பணத்தை பற்றி. பணம் என்றால் பிணம் கூட வாயை பிளக்குமா? நடுவர்களே, பணம் என்றால் பிணம் கூட வாயை பிளக்கும். அப்பொழுது பணம் இருந்தால்தான் உயிரற்ற ஜீவன் கூட எழும்பக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த பணம் என்ற ஒரு உதாரணமாக கூற விரும்புகிறேன். நடுவர்களே, உங்களிடம் ஒரு சிறிய ஒரு விடயம். பணம் என்று கூறி பாருங்கள், உங்கள் முகத்தில் எந்த எவ்வாறான பாவனை தெரிகிறது? பணம் என்றால் ஒரு சந்தோஷமாக கூறணும், பணம் அப்படின்ற ஒரு முகத்தில் ஒரு பாவனை, சந்தோஷமான பாவனை. ஆனால் மனம் என்றால் எந்த வகையில் சாத்தியமாகிறது? இல்லை, சாத்தியமாகாத ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த நடைமுறையில் எவ்வளவு தூரம் உங்களுக்கே தெரியும், எவ்வளவு தூரம் நாங்கள் காலத்தை வீணாக்குகின்றோம் என்று. அந்த வகையிலே ஒரு மாமியார் உடைத்தால் மண்கூடம், மருமகள் உடைத்தால் பொன்கூடம். நடுவர்களே, மாமியார் மருமகளை பற்றி நீங்கள் உங்களுக்கே தெரியும். மாமியார் எவ்வளவு பெருசா இருப்பாங்க, அதாவது அவனுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கும், மருமகளுடைய தலைமைத்துவம் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் மாமியாருடைய காலம் முடிந்ததுனால் அவருடைய எந்த ஒரு சேமிப்பும் இல்லை, அதனால மண்குடம் உடைச்சா மண்குடமாக தான் இருக்கும். ஆனால் மருமகளுடைய சாவி கொத்து அவரோட தான் இருக்கும், அதனால அவர் உடைச்சா பொன்குடம், அவருடைய ஆட்சி அங்கே இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தில் பணம் வந்து ஒரு ஆட்சியாக பரிமாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு அந்த ஆட்சி திறத்தையே தீர்மானிப்பது பணம் தான். சரியாக சொன்னீர்கள். மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து பணம் தான். அந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்கிறது போதிய அளவு மனம் இல்லை. ஒரு உதாரணமாக குறிப்பிட்ட, ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பம், ஏழை பணக்காரன் என்று பிரிப்பதே பணம் தான்.
அந்த ஏழை பணக்காரன் பிரித்தால் ஏழை குடும்பத்தில் தங்களுடைய வீட்டில் ஒரு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் புரிந்துணர்வோடு சொல்லுவலாமா, இன்றைக்கு என் வீட்டில் அரிசி இல்லை போதும் அப்படி இன்றைக்கு சொல்லுவோம். அது புரிந்துணர்வாக மனமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது சண்டையில் முடியும். அரிசி இல்லை அரிசி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதை சாப்பிடுவது அப்படி என்ற ஒரு போர்க்களத்துக்கு உண்டாகும். அது ஒரு ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். போதிய அளவு மனம் எங்கிருந்திருக்கு? மனம் என்பது ஒரு உருவமற்ற ஒரு பொருள். மனிதன் என்பவன் உணர்வுள்ள ஒரு மனிதன், அதை மாற்றீடாக பணம் என்ற ஒன்றை பரிமாறிக்கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி நாங்கள் சொல்லலாம், 164 நாடுகளில் 1.7 மில்லியன் மக்களிடம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வந்து என்ன எந்த வகையில் காசு தேவை அப்படின்னா, 95,000 டாலர்கள் வந்து அவன் இருந்தால் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வான். அந்த வகையில் நிறைவாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், பணம் என்னும் பசுமையில் மனிதன் உறங்கினால் குணமென்று கூறும் உருவமில்லா மனம் எப்போதும் பேசாத புல்லாங்குழலாய் ஊமையாகிவிடும். ஆகவே மனித வாழ்வுக்கு பெரிதும் தேவையானது, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு பெரிதும் தேவையானது பணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது எது என்ற கேள்விக்கு, போதுமென்ற பணத்தினால்தான் அது சாத்தியப்படும் என்கிறார் ஆசிரியர் வினோதன். அதற்கு பல உதாரணங்களை அவர் முன்வைத்தார். பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்றார் அவர். அப்படி என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணம் அவசியமா அல்லது மனம் அவசியமா? குழம்பி போயிருக்கிறோம் நாம். இந்த குழப்பம் தொடரட்டும். இது தொடர்கிறது ஒரு இடைவேளை நேரம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர், வளர் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்றமர், வளர் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்றமர் மலையக ஆசிரியர்களுடைய திறனை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கவிஞர் முருகையின் பெயரால் அமைந்த ஓர் அணியினரும், சுவாமி விபுலானந்தர் பெயரால் அமைந்த மறு அணியினரும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது எது? புரிந்து கொள்ளும் மனமா, போதுமென்ற பணமா? வாதம் தொடர்கிறது. வாதத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் புரிந்து கொள்ளும் மனமே என்கின்ற அணியிலிருந்து இரண்டாவது பேச்சாளராக இங்கே முன்வருகிறார் ஆசிரியர் அஜித். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். இடி இடிப்பது மலைக்காக, என் இதயம் துடிப்பது தமிழுக்காக என இயன்ற என் தாய் தந்தையை வணங்கிக் கொண்டு, நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டேன் தொலைக்காட்சி நேர் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். எதிர்த்தரப்பு தலைவர் மிக அருமையாக வாதாடியிருந்தார், ஆனால் அதை சரியாக வாதாடினாரா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. நடுவர் அவர்களே, அவருக்கு தலைப்பே சரியாக கூற முடியவில்லை. அவர் கூறியிருந்தார் போதிய அளவு மனம், போதிய அளவு மனம் என்பது வேற, புரிந்துண்டு மனம் என்பது வேறு. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. பணம் இருப்பது இருக்கும் வரைதான் அங்கு மகிழ்ச்சி. பணம் தீர்ந்து விட்டால் மகிழ்ச்சி ஏது? மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். இதை புரியாததனால்தான் நீங்கள் இங்கே வாதாட வந்திருக்கிறீர்கள். பாட்டு கண்ணகி, பணம்தான் முக்கியம் என்று கோவலனன் பின்னால் செல்லாமல் இருந்திருந்தால் சிலப்பதிகாரம் என்ற அற்புதமான காப்பியம் எமக்கு கிடைத்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. சீதை இராமன் மீது அந்த புரிந்துணர்வு மனம் கொள்ளாமல் இருந்திருந்தால் இராமாயணம் என்ற அற்புதமான காப்பியம் எமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி, அப்படி இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்து விட்டான். இதுதான் இன்றைய உலகம். நடுவர் அவர்களே, இன்றைய உலகத்தில் மனிதன் மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்வதற்கு பிரதான காரணமே இதுதான். எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தார்,
இறந்த மனிதன், இறந்த மனிதன் பற்றி கூறியிருந்தார். இதற்கு தான் இதை நான் இந்த கருத்தினை கூறியிருந்தேன். இறந்த மனிதன் பில்கேட்ஸா அல்லது அம்பானியா என்று பார்ப்பதில்லை. அவன் ஏழையாகவும் இருக்கின்றான். அவன் வாழும் பொழுது எதை செய்தான், அவனுடைய மன, அதாவது மனிதர்களை எவ்வாறு புரிந்து கொண்டு வாழ்ந்தான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய இறுதி ஊர்வலத்திலே செல்லும் மனிதர்கள் தீர்மானிக்கப்படுகின்றார்கள். அதனால் தான் கலாம் சொன்னார், உன்னுடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும். உன்னுடைய இறப்பின் பொழுது ஊரே அள வேண்டும். உண்மை நடுவர் அவர்களே, நீங்கள் அண்மை, அதாவது நமது நாட்டிலே பார்க்கலாம், அதிகமான பெண்கள் திருமணம் நடக்காமல் வயதையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி கண்ணீர் சிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். இது தமிழ் சாதியினுடைய ஒரு மிகப்பெரும் துயர நிலை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அங்கே ஒரு பெண் தான் வாழ்வி, தான் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணை எந்த நிலையில் இருந்தாலும் அவளை வைத்து என்னால் வாழ வைக்க முடியும் என்ற புரிந்துணர்வு மனம் ஒவ்வொரு ஆண் மகனிடம் சரி, ஒரு ஆணை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனம் பெண்களிடம் இருக்குமானால் அங்கே வரதட்சணை என்ற பிரச்சனை அங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதனால் தான் இன்றைய பெண்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போதும் வருவதுண்டோ விட்டு போகும் போதும் சொல்வதுண்டோ. புரிந்து கொள்ளுங்கள் எதிர்த்தரப்புவாதிகளே இதனுடைய அர்த்தத்தை. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டி கிடக்கின்றது. ஏன் அவர்கள் எமது நாட்டிற்கு வருகிறார்கள்? அவர்கள் நாட்டில், அவர்களுடைய நாட்டிலே அழகிய இயற்கை வளங்கள் இல்லையா இருக்கின்றனர். ஏன் இங்கே வருகிறாள்? ஏனென்றால் இங்குதான் மனிதன் புரிந்துணர்வுடன் கூடிய நல்ல மனம் படைத்த மனிதர்கள் இங்குதான் வாழ்கிறார்கள். அதனால்தான் இங்கு வந்தால் தன்னுடைய அந்த பணத்தை கொண்டு தனக்கு தேவையான மகிழ்ச்சி இங்குள்ள மனிதர்களிடம்தான் கிடைக்கின்றது. அதை உங்களுக்கு அருமையாக உணர்த்தியது பயங்கரவாத தாக்குதல். பணத்திற்காக ஆசைப்பட்டு மதத்தினை அடிப்படையாக வைத்து ஒருவன் பயங்கரவாத தாக்குதலை ஒரு குழு அது செய்த பிறகு இன்று நமது நாட்டினுடைய வருமானம் என்னவாயிற்று இல்லைதானே? அந்த மனிதனிடம் மனிதன் பற்றிய புரிந்துணர்வு இருந்திருக்குமானால் இன்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. நடுவர் அவர்களே, அன்னை தெரேசா, அதாவது எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், பணம் இருந்தால் மதிப்பாம். நடுவர் அவர்கள் எனது மரியாதைக்குரிய மதிப்பு மிக்க எனது பேராசான். நான் ஒரு பில்கேட்ஸினுடைய மகனாக இருக்கின்றேன். உங்களை நான் மதிக்கவில்லை. உங்களை எந்த நேரத்திலும் நான் கண்டுகொள்வதே இல்லை. நீங்கள் என்னை மதிப்பீர்களா? என்னை பற்றி எண்ணுவீர்களா? வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே. பணம் இங்கே தீர்மானிப்பதில்லை. ஒரு மனிதனுடைய புரிந்துணர்வு, பணக்கார பிள்ளைகளை பார்த்து மையல் கொள்கிறார்கள். மையல் கொள்ளலாம் நடுவர் அவர்களே, பணத்திற்காக மையல் கொள்ளலாம். ஆனால் அங்கே அந்த மாணவன் அந்த ஆசிரியரை விட்டு பாடசாலையை விட்டு வெளியில் போகும் பொழுது அவனுடைய மனம் நிறைந்த ஆசிரியராக அவர் இருக்க வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரேசா பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அவருக்கு நோபல் பரிசு இல்லை. நைட்டிங்கேலுடைய வாழ்க்கையை தேடி பாருங்கள். நெல்சன் மண்டேலா மனிதனை புரிந்து கொண்டு வாழ்ந்த ஒரு அழகான மனம் படைத்த மனிதன். அதனால்தான் அவர் இனம் ஒரு இனம் அல்ல, அந்த கருப்பினத்து மனிதனாக இருந்த பொழுதும் வெள்ளைக்கார இனமும் அந்த மனிதனை கண்டு தலை வணங்குகிறது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் கலாம், மகாத்மா காந்தி போன்றோருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். எனவே என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து கொள்ளும் இந்த வேளையிலே, அதாவது பணம் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது அத்தியாவசிய தேவைகளை மாத்திரமே பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் இருக்குமே தவிர, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க அந்த பணம் ஒருபொழுதும் துணை நிற்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எதிர்த்தரப்பு என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பெரிதும் தேவையானது போதியளவு புரிந்துணர்வு மனம்தான் அவசியம் என்பதை. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவையானது புரிந்து கொள்ளும் மனம்தான் என்று இரண்டு பேச்சாளர்கள் இங்கே கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருவரும் ஆசிரியர்கள். இல்லை இல்லை, போதிய அளவு பணம்தான் அவசியம் என்று எதிர்த்தரப்பு வாதிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எதிர்த்தரப்பு பணம்தான் என்று வாதிடுகிறவர்கள் மனம்தான் என்று வாதிடுகிறவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களே, நீங்கள் விரும்பினால் கேள்விகளை கேட்டு ஐயங்களை தீர்த்துக் கொள்ளலாம். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிரணி நண்பர்களிடம் ஒரு கேள்வி. சரி,
நாங்களும் அதைத்தான் சொல்ல வருகிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போதிய அளவு பணம் தான் தேவை என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பணம் தேவை என்று நாங்கள் இங்கே குறிப்பிடவில்லை. உங்களிடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். இங்கே நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். எங்களுடைய சக நண்பர் அஜித் அவர்களே, உங்களுக்கு 30,000 சம்பளம் நாங்கள் தருகிறோம் அல்லது 40,000 சம்பளம் தருகிறோம் என்றால், நீங்கள் உடனே, நீங்கள் என்னுடைய நண்பர், உங்களிடம் போதிய அளவு மனம் இருக்கிறது, அதனால் எங்களுக்கு போதிய அளவு பணம் போதும், எனவே 30,000 நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவீர்களா? அவர் கேட்கிறார், 2 சம்பள வேறுபாடுகள் வருகின்ற பொழுது குறைந்த சம்பளத்தோடு வேலையை பெறுவீர்களா, கூடிய சம்பளத்தோடு வேலையை பெறுவீர்களா, இதிலே மனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களா இல்லையா, இப்படி எல்லாம் கேட்கிறார். எதிர்த்தரப்புவாதி அருமையான ஒரு கேள்வியினை தொடுத்திருந்தார். அந்த அருமையான கேள்வி என்பது கூட அந்த விடையை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அதற்கு அருமையான விடையும் உண்டு. அவர்களே, ஒரு இன்னொரு நிறுவனம் என்னை 30,000 சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கும் என்னை 45,000 ரூபாய் தருகிறேன் என்று என்னை இன்னொரு நிறுவனம் அழைக்கிறது என்றால், என்னுடைய புரிந்துணர்வு, என்னுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய நட்பண்புகள், அதனை அதற்கு கிடைத்த விலைதானே தவிர அது பணத்திற்காக கிடைத்த பணம் அல்ல. சரி, அந்த வகையில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது போதியளவு பணமே என்று ஒரு அணியினரும், புரிந்து கொள்ளும் மனமே என்று இன்னொரு அணியினரும் வாதிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். வினா தொடுத்த பின்னர் தொடர்ந்து வாத பிரதிவாதங்களை கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் போதியளவு பணமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுகிறது என்று 2வது பேச்சாளராக தன்னுடைய கருத்துக்களை நிலை நிறுத்த வருகிறார் ஆசிரியர் சுகந்தினி தேவி. அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். கடவுளடா அது கடவுளுக்கும் மேலையடா என்ற பாடல் வரிகளை முதலில் பிரதிபலித்து கூறிக்கொண்டு தாய் தமிழை வணங்கி, நடுவர் அவர்களே, முதலிலே காசுக்கு தான் வணக்கம். என் அணியினரே, எனது எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். முதலில் எங்களுடைய தலைப்பை ஒரு தடவைக்கு இரு தடவையாக நான் கூறலாம் என நினைக்கிறேன். காரணம், எங்களுடைய தலைப்பையே இன்னும் எதிரணியினர் புரிந்து கொள்ளவில்லை போலும் எனக்கு தெரிகிறது. புரிந்து கொள்ளும் மனம் என்று பேசுகிறார்கள், புரிந்து கொள்ள முடியவில்லை. பாவமாக இருக்கிறது, என்ன செய்வது. இருந்தாலும் நினைவுபடுத்துகின்றேன், இன்றைய தலைப்பானது எமது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானது போதியளவு பணமா, போதியளவு பணமா, புரிந்துணர்வான மனமா என்பதுதான். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பணம் பணம் பணம், தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை பற்றி நாங்கள் பேச வரவில்லை, போதிய அளவு பணம் வேண்டும் என்பதை பற்றி தான் பேச வருகிறோம். அதாவது, ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைகள் என்ன நடுவர் அவர்களே? உணவு, உடை, உறையுள் என்பனதான். இந்த உணவு, உடை, உறையுள் இவற்றை நாம் எதன் மூலம் பெற்றுக் கொள்கிறோம்? புரிந்துணர்வான மனம் மட்டும் இருந்தால் போதுமா? எனக்கு புரிந்துணர்வான மனம் இருக்கிறது, நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நிலையான ஒரு இடத்தில் வாழவும் முடியாது, 3 வேளை சோறை சாப்பிடவும் முடியாது, சந்தோஷமாக இருக்கவும் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அடுத்ததாக பசி. பசி என்பது, பசி வந்தால் 10 பறக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது, ஒரு மனிதன் பசித்திருக்கும் போது அவனால் கல்வி கற்க முடியாது, அவனால் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபட முடியாது, முக்கியமாக அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன், அவனுடைய சிந்தனை எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது என்றேதான் இருக்குமே தவிர நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தெரிய முடியாது. காரணம், உணவின் தேவை, அதாவது பசியின் தேவை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கும் வரை பணத்தின் தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காகத்தான் படிக்கின்றோம், பாடசாலைக்கு செல்கின்றோம், ஒரு தொழிலுக்காக படிக்கின்றோம். எமது நோக்கம் என்ன, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன, ஒரு தொழில் செய்ய வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இதற்கு காரணம் என்ன, பணம் வேண்டும். பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி கற்கிறோம், தொழில் செய்கிறோம், இவ்வாறான எல்லா விடயங்களையும் மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் பசி
பசி இருக்கும் வரை பணத்தின் தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும். உதாரணமாக பெண், பெண் என்றால் மென்மையானவள், எல்லோரையும் புரிந்து கொள்ளும் மனமுடையவள், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளை பசியால் தான் அழுகிறது என்று அந்த தாய்க்கு புரிகிறது, புரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த புரிந்துணர்வு அந்த பிள்ளைக்கு பசிக்கு என்ன கொடுத்தது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே முடியாது. ஆனால் 10 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட்டை வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து அது பசியாறி சிரித்து துள்ளி விளையாடும் போது அந்த தாய் கண்ணீருக்கு பின்னால் ஒரு ஆனந்த கண்ணீர் தெரிகிறதல்லவா, அதுவே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அந்த தாய்க்கு அந்த நேரத்தில் தந்தது எது நடுவர் அவர்களே? பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்த்தரப்பு சகோதரர் அவர்கள் சொன்னார், அம்மா கிட்ட நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அம்மா கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், 1 ரூபாவது வேணும். ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அம்மா கிட்ட சொல்லணும்னா அந்த ஃபோனில் 1 ரூபாவது பேலன்ஸ் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் அம்மா கிட்ட பேச முடியும், மகிழ்ச்சியாக பேச முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் அம்மா விட வேற எதுவுமே இல்லை. அம்மா மகனேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு நிகரான வேற எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. எல்லாரும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் எதிர்த்தரப்பு சகோதரர் சொன்னார், உண்மையில் நானும் தன் தாயை விட்டுட்டு இங்கே வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கேன். அதே போல் அவரும் தனது தாய் தந்தையை விட்டு இங்கே வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய அந்த ஒரு 5 நிமிஷம் மகிழ்ச்சியை தந்த அந்த செல்போனுக்கு செய்த ரீசார்ஜ் எப்படி கிடைத்தது? பணம் இல்லாதிருந்தால் அவரால் அம்மாவிடம் பேச முடிந்திருக்குமா? அம்மாவிடம் பேசி அவர் மகிழ்ந்திருக்க முடியுமா? அந்த மகிழ்ச்சியை அம்மாவுக்கு கொடுத்ததும் பணம் தான், இவருக்கு கொடுத்ததும் பணம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருவள்ளுவர் நிறைய நீதி கருத்துக்களை சொன்னவர். அனைவருக்கும் தெரியும் திருவள்ளுவரை பற்றி. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பொருள், கருவி, காலம், வினையிடனோடு ஐந்தும் இருள் தீய எண்ணிய செயல். அதாவது ஒரு செயலை தொடங்க முன் பொருள், பணம், சாதனம், மனம், நேரம், இடம், வழிமுறை இவற்றை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு ஒரு செயலை செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அதில் 2வது பார்ப்போமானால், பொருளுக்கு பிறகு வந்தது மனம், பொருளுக்கு பிறகு வந்தது பணம். அந்த பணத்தினுடைய தேவை அப்பொழுதே அவருக்கு புரிந்திருக்கிறது. அதனால்தான் பணத்தினுடைய தேவை, அதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பணனால தான் எல்லா தீமைகளும் நடக்குது, எல்லா தீமைகளும் நடக்குதுன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முன்னுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்களா? பொருள் பார்க்குறீங்களா? சமயம் பார்க்குறீங்களா? நேரம் பார்க்குறீங்களா? வழிமுறை பார்க்குறீங்களா? எதுவுமே பார்க்குறது இல்லை, சும்மா பணத்தை தூக்கி கொடுத்துட்றோம். அப்படி செய்கிற நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும், பணத்தை எதுக்காக, யாருக்காக, என்னத்துக்காக பயன்படுத்துகிறோன்றதே முதல்ல உங்களுக்கு புரியலை. அதனால தான் பணம்னா வீணாகுது, பணம்னா கெட்டது செய்யுது, பணம் வேணாம் அப்படின்றீங்க. நீங்கள் முதல்ல இங்கே வந்தது எப்படி நறுவர்களை கேட்டு பாருங்கள். ஒரு 20 ரூபா நல்லூர்லேருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து அவங்க வசிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு 20 ரூபா. அந்த 20 ரூபா இல்லாமல் இவங்களால் போக முடியுமா? எவ்வளோ தூரம் நடந்து போவாங்க சொல்லுங்க நடுவர்களை. வந்திருப்பதால் மகிழ்ச்சி அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார்கள். டிவியில நாளைக்கு பார்த்து அம்மா மகிழ்ச்சி அடைவான், ஏன் புள்ள டிவியில பேசிக்கிட்டு இருக்கான், மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மகிழ்ச்சியை தந்தது, உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் உங்கள் வாதத்தை நாங்கள் ரசித்தோம். ஆசிரியை சுகந்தினி தேவி இயல்பாக தன்னுடைய மலேக மண் சார்ந்த பேச்சு வழக்கிலே எங்களை கட்டி போட்டு பேசினார். அவருடைய வாதத்திறனுக்கு, பேச்சு திறனுக்கு சொற்றமர் சார்ந்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சுகந்தினி தேவியினுடைய வாதத்திலே இருந்து, வினோதனுடைய வாதத்திலே இருந்து ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் போதுமன்ற மனமே என்று வாதிட்டு கொண்டிருக்கின்ற அணியினர் இப்பொழுது கேள்விகளை கேட்டு சந்தேகத்தை தெளிவுபட்டு கொள்ளலாம். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். அருமையான வாதத்தினை முன்வைத்து கொண்டிருக்கின்ற என் எதிர்த்தரப்பு வாதிகளிடம், அன்பார்ந்த வினோதன் அவர்களிடம் ஒரு கேள்வியினை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். சரி. அதாவது அவர் கூறியிருந்தார் பணம் 10 செய்யும் என்று. பஞ்சமா பாதங்களையும் செய்யும், ஒத்துக்கொள்கின்றீர்களா? பணம் பஞ்சமா பாதங்களையும் செய்யும், ஒத்துக்கொள்கின்றீர்களா? செய்யலாம் இல்லை என்று கேட்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
பணம் பத்தையும் செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்சால் அது பதினொன்றையும் செய்யும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தரப்புவாதிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ பணம் இல்லாட்டி நாயை கூட மதிக்காதான், அது தெரியுமா? அப்போ அதில் பஞ்சமா பாதத்தை பற்றி பேசி பலன் இல்லை. எப்பயுமே பலனை அளவாக பயன்படுத்தினால் நாம் நலமாக வாழலாம். அதான் பணத்தை அளவாக பயன்படுத்தி அளவாக பயன்படுத்தினால் நாங்கள் நலமாக வாழலாம். அது உங்களுக்கே தெரியும் நடுவர்கள். அதுதான் என்னுடைய பதில். அப்படி என்றால் அதிலே நீங்கள் திருப்திப்படுகிறீர்கள் அந்த விடையிலே? இல்லை நடுவர் அவர்களே, அவர் நான் கேட்கின்ற கேள்விக்கு அவர் சரியாக இன்னும் பதில் சொல்லவில்லை. அதாவது பஞ்சமா பாதங்கள் என்றால் என்ன என்பதை அவர் சற்று விளங்கி கொள்ள வேண்டும். அது என்ன பஞ்சமா பாதகங்கள்? அதாவது களவு, பொய், சரி, இப்படிப்பட்ட கொலை, அதாவது பிறர் மனம் இழத்தல், இவ கல்லுண்ணமை, இது போன்ற விடயங்கள் தான் பஞ்சமா பாதங்கள். இது அத்தனையும் இந்த பணத்தால் தான் இன்றைய உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் எங்களுடைய நிம்மதிகள் இழக்கப்படுகின்றன, சந்தோஷங்கள் மறுக்கப்படுகின்றன. இது அத்தனையும் செய்வது இந்த பணம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உங்களுக்கு முதலில் புரிந்துணர்வு மனம் வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். நல்லது. உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் இப்பொழுது இருவரும் மாறி மாறி உங்கள் வாதங்களை முன்வைத்தீர்கள். அந்த வகையில் சிறியதோர் இடைவேளையின் பின் நாங்கள் மீண்டும் பேசலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர். வள்ளர் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர். வளரிளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது புரிந்து கொள்ளும் மனமா, போதுமென்ற பணமா? புரிந்து கொள்ளும் மனமே என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க இருக்கிறார் ஆசிரியர் சுமங்கலி. அவர் என்ன சொல்கிறார் என்பதை ஆவலோடு நாங்களும் கேட்க காத்திருக்கிறோம். புரிந்து கொள்ளும் மனமே என்று பேச வருகிறார் ஆசிரியர் சுமங்கலி. உலக உன்னை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலில் உன்னை அறிந்து கொள் என்று கூறி, தாரகை நடுவே தன் மதிப்போல் வீற்றிருக்கும் நடுவருக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும், என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் வணக்கம். யார் தாரகை, யார் தன்மதி? நீங்கள் தாரகை. தாரகை ஒளி வீசக்கூடியது, தன்மதி சந்திரன். உங்கள் ஒளியிலே தான் நான் வீச வேண்டும். சரி, தொடருங்கள். என் தரப்பு வாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய எங்களுடைய தலைப்பானது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது புரிந்துணர்வு மனமே. என்ன புரிந்துணர்வு மனமே என்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பாருங்கள், ஒரு பழைய காலத்து பாடல். சேவல் ஒரு கூட்டிலே, கோழி ஒரு கூட்டிலே, இதை கேட்டிருக்கீங்களா? இதை கேட்டிருக்கிறேன். இதுல அழகான ஒரு வரி ஒண்ணு வருது. பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவை கூட இறை எடுத்து பிள்ளைகெல்லாம் கொடுக்குது. பாருங்கள், அங்கே ஐந்தறிவு படைத்த ஒரு சாதாரண விலங்கு கூட தன் பிள்ளைக்கு இந்த வேளையில் பசிக்கும், இந்த வேளையில் தன் பிள்ளை தன்னை தேடும் என்று ஒரு சாதாரண ஒரு ஐந்தறிவு படைத்த ஜீவன் கூட தன் பிள்ளைகளை புரிந்து கொள்ளும் போது, ஆறறிவு படைத்த மனிதன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? என் எதிர்த்தரப்பு வாதிகளே, நீங்கள் சொல்கின்றீர்கள் மாமியார் உடைத்தாள் மண்குடமா, அதுவே மருமகள் உடைத்தாள் பொன்குடமா, இங்கே என்ன தீர்மானிக்கின்றது? அந்த மாமியாரோ இல்லை அந்த மருமகளோ தங்களை தான் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அங்கே புரிந்துணர்வு இருந்திருந்தால் அங்கே பணம் பெரிதாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாதே. அடுத்து புரிந்துணர்வு என்றால் என்ன? ஒருவரை நாம் புரிந்து கொள்வது, இதை செய்தால் இது அமையும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? புரிந்துணர்வு என்பது எம்மிடையே இருக்கின்றதா என்று ஒருமுறை யோசித்து பாருங்கள். ஏனெனால்
இது இயந்திர உலகம். உங்களுக்கு தேவை பணம் மட்டுமே. இதனால் பணத்தை ஆள வேண்டிய பணத்தை படைத்த நீங்கள் அந்த பணத்தின் பின்னால் பைத்தியமாய் திரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன், இருவர், மூவர் என்று அந்த குடும்பம் கூட்டு குடும்பமாக பரிணமிக்கின்றது. அன்றைய காலத்தில் பாருங்கள் நடுவர்களே, கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ வகையான மகிழ்ச்சிகளை அனுபவித்தார்கள். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? துள்ளி திரிய வேண்டிய பிள்ளையை பணம் இருப்பதன் காரணமாக விளையாட வேண்டிய வயதில் விளையாட்டை தவிர்த்து யாரோ இடம் தெரியாத ஒரு பெண்ணிடம் பணத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுக்குமாறு சொல்லி செல்கின்றோம். காரணம் பணம். நமக்கு தேவை பணம். அடுத்ததாக என் எதிர்த்தரப்பு வாதிகள் கூறினார்கள், மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடையுள், உறையுள். இதை நானும் ஒத்துக்கொள்கின்றேன். சரி, நீங்கள் உணவு, உடை, உறையுள் இது மூன்றும் கிடைத்துவிட்டால் அப்படியே உங்கள் ஆசைகளை நிறுத்தி விடுகிறீர்களா? இல்லையே, உங்களை அதையும் மீறி உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகின்றது. இதனால் அன்பு காட்டிய பிள்ளை, அன்பு காட்டி வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளை ஒதுக்குகிறீர்கள். உதாரணமாக வரலாற்று பதிவுகளில் ஹிட்லரை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஹிட்லர் என்றால் சாதாரணமாக எல்லாரும் சொல்வார்கள், அவர் ஒரு சர்வாதிகாரி, கொடுமைக்காரர், மோசக்காரர் என்று தான் சொல்வார்கள். நானும் ஒத்துக்கொள்கிறேன். அவர் அப்படியாக வாழ்வதற்கு என்ன காரணம்? அவர் இளம் பராயத்திலே தனது சிறிய வயதிலே தன் தந்தையால் பல கொடுமைகளை அனுபவித்து இருக்கின்றவர். அதாவது தன் தந்தை ஒரு அந்த சின்ன குழந்தையை மகன் என்று பாராது தன் இராணுவத்தில் எப்படி ஊழியர்களை நடாத்துகின்றாரோ அதே போலத்தான் இவரை நடாத்திருக்கின்றார். இதனால் இந்த பிள்ளை பாசத்திற்காக ஏங்குகிறது. தன் தாயின் அன்பு மட்டுமே அந்த பிள்ளைக்கு கிடைக்கின்றது. ஆனால் தாயும் இறந்த பின் இந்த பிள்ளை கட்டுப்பாட்டில் வளர்ந்த பிள்ளை தன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள பல முகங்களை பரிணமிக்கின்றது. அதுவே பிற்காலத்தில் ஹிட்லராக உருவெடுக்க காரணம். அங்கே புரிந்துணர்வு இருந்திருந்தால் ஹிட்லர் எவ்வளவோ ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருப்பார். அது மட்டுமா, தோமஸ் அல்வா எடிசன், இவரை பாடசாலை வாழ்க்கையில் அவர் படிக்க தெரியாதவர், படிப்பு ஏறாதவர் என்று விளக்கி வைத்தார்கள். ஆனால் தன் தாய் அவரை ஒருபோதும் விலகி வைக்கவில்லை. அங்கே தான் தன் தாயின் தாய்மை என்கின்ற உணர்வுக்குள் ஒரு தாய் இருக்கின்றாள். நான் இங்கே, என் பெற்றோர் வேறெங்கே, இது உண்மை. நான் ஒரு நாள் மகிழ்ச்சியாக கதைக்காவிட்டாலும் என் தாய் கேட்பாள் என்னிடம், என்னம்மா என்ன சரி பிரச்சனையா, ஏன் இப்படி பேசுறீங்க? இது என்னுடைய அம்மா. நான் பல முறைகள் மறைத்தாலும் என் தாய் என்னை எப்படியோ கண்டுபிடித்து விடுவார். இங்கே தான் நடுவர் அவர்களே இருக்கின்றது புரிந்துணர்வு. எனவே இன்றைய பாருங்கள், நம் நாட்டில் ஆய்வுகளில் பாருங்கள், அண்மையே கிடைத்த செய்திகளில் பாருங்கள், இன்று கணவன் மனைவிகளுக்கு இடையே விவாகரத்து. இதற்கு ஏன் முக்கிய காரணம்? பணம். பணம் மட்டுமா, புரிந்துணர்வு இன்மை. பாருங்கள், 54% விவாகரத்தில் ஈடுபடுவதாக, அதுவும் நம் நாட்டில் ஈடுபடுவதாக வரலாற்றுகள் சொல்கின்றன. எனவே இதைத்தான் நானும் சொல்கின்றேன், பணம் தேவைதான். அளவோடு இருந்தால் அந்த பணம் வாழ்க்கைக்கு சுகமே. அந்த சுகத்தையும் தருவது புரிந்துணர்வு என்று கூறி, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது புரிந்துணர்வு மனமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவையானது புரிந்து கொள்ளும் மனமே என்று தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஆசிரியர் சுமங்கலி. ஆசிரியர் சுமங்கலி பேசியிருக்கிறார், இந்த அணியிலே 3 பேர் பேசியிருக்கிறார்கள், புரிந்து கொள்ளும் மனம்தான் அவசியமானது என்று. இவர்களுடைய வாதத்திலே இருந்து, கருத்துக்களிலே இருந்து ஏதாவது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் எதிரணியினராக பங்கேற்று இங்கே வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் முருகையன் அணியினர், போதிய அளவு பணமே என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற அணியினர், உங்கள் கேள்விகளை தொடுக்கலாம். மீண்டும் ஒருமுறை வணக்கம். சரி நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கு காரணமாக இருப்பது பணம் என்று. நான் உங்களிடம் கேட்கிறேன், பணத்துக்காக மட்டுமா நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள்?
இன்று வீட்டு பாடம் செய்யவில்லை. ஆசிரியர் கேட்கிறார், ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை என்று? பணம் இல்லை என்று சொல்ல போகிறீர்களா? அதற்கு நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொய் நீங்கள் எதற்காக சொன்னீர்கள்? பணத்துக்காகவா? இல்லை. எனவே பணம் என்பது பஞ்சமா பாதங்களை செய்ய வைப்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், என்னுடைய கேள்வி என்னவென்றால், பஞ்சமா பாதகங்களை பணம் தான் உங்களை செய்ய வைக்கிறது என்பதற்கு நீங்கள் எவ்வாறு எதை வைத்துக் கொண்டு அதை சொல்கிறீர்கள்? கேள்வி புரிந்து விட்டதா? பஞ்சமா பாதகங்கள் என்று நீங்கள் குறித்தீர்கள், அதை செய்வதற்கு அடிப்படையானது பணம் தான் என்று சொன்னீர்கள். அவர் சொன்னார், வீட்டுப்பாடம் செய்யவில்லை என்றால் பொய் சொல்கிறானே பிள்ளை. அப்படி பிள்ளை பொய் சொல்கின்ற பொழுது, வீட்டுப்பாடம் செய்யவில்லை என்று பொய் சொல்கின்ற பொழுது, அதற்கு காரணத்தை கற்பிக்கின்ற பொழுது, அங்கே எங்கே பணம் தங்கியிருக்கிறது? எல்லா பஞ்சமா பாதகங்களையும் செய்வதற்கு பணம் தான் காரணம் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் கேட்கிறார். பொய் சொல்வது என்பது இன்று எம்மால் கற்பிக்கப்படுகின்றது பிள்ளைகளுக்கு. அதாவது ஒரு பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்றால், அந்த பாடசாலைக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கும்போது, அந்த பிள்ளை பொய் சொல்வதற்கு காரணமாக இருப்பது என்ன? தன் பெற்றோர், தன் தாய் தந்தையினுடைய பராமரிப்பு. அதே நேரத்தில் அந்த ஆசிரியர் அவரை புரிந்து கொண்டு நடந்திருந்தால், அவ்வாறான ஒரு கேள்வி, பாடசாலைக்கு ஏன் வரவில்லை என்று நீங்கள் ஏன் கேட்க வேண்டும்? அவன் பாடசாலைக்கு ஏன் வரவில்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக அவர் பெற்றோரிடம் கேட்டிருக்க வேண்டும், அவருடைய தாயாரிடம் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் என்ன உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறார்களா அறிந்த பின்புதான் பிள்ளை என்ன சொல்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நான் கூறுகின்றேன், ஒரு தாய் தந்தையர் பொய் சொல்கின்ற பொழுதுதான் பிள்ளையும் பொய் சொல்லும். ஏன்? பாடசாலைக்கு பிள்ளை வராத போது ஒரு கடிதத்தில் எழுதுகிறார்கள், என்னுடைய பிள்ளை சுகயினம் காரணமாக வரவில்லை. ஆனால் பிள்ளையிடம் கேட்கும்போது பிள்ளை பொய் சொல்லாது, உண்மையை சொல்லும். என்ன, நான் பயணம் போயிருந்தேன், நான் வெளியில் என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்குபவர்களே பெற்றோர் தான் என்று சொல்ல வருகிறீர்கள். நல்லது. அந்த வகையில் நாங்கள் இவற்றையெல்லாம் குறித்து கொண்டோம், தொடர்ந்து நாங்கள் பேசலாம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் பங்களிப்பது எது என்பது கேள்வி. இப்பொழுது நிறைவு வாதத்தை முன்வைக்கப் போகிறார்கள். போதுமென்ற பணமே என்கின்ற அணியினர். அந்த அணியின் சார்பில் ஆசிரியர் யோகராஜ் தன்னுடைய நிறைவு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். பேசுங்கள் யோகராஜ். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஒரே நிலவு, ஒரே சூரியன், அதுபோல் எங்களுக்கு எங்களுடைய செம்மொழி ஒரே மொழி, எங்களுடைய நடுவர் சூரியன் போல் ஒரே தீர்ப்பு எங்களுக்கு வழங்க காத்திருக்கும் எங்களுடைய செந்தமிழ் சொல்லருவி ஐயா அவர்களை பணிந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தரப்புவாதியினர், அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்புவாதியினர், அது மட்டுமல்லாமல் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நடுவர்களே, நாங்கள் இங்கே வந்து பேச வந்திருக்க விஷயத்தையே உங்கள் தெரியாமல் வந்து பேசிட்டுருக்காங்க நடுவரே. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு பெரிதும் தேவையானது நாங்கள் யோசிக்கிறது போதுமான பணமா அல்லது புரிந்துணர்வு மனமானதான் நாங்கள் பேச வந்திருக்கோம். இவங்க சொல்ல வர விஷயத்தை பார்த்தா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடம்பரம் வேறு, அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி வேறு. ஆடம்பரத்தை தான் இவங்க சொல்ல வராங்க. நாங்கள் சொல்ல வர்றது மகிழ்ச்சியை தான் நாங்கள் சொல்ல வரோம். போதுமான பணம் இருந்தால் எங்களுக்கு அளவான மகிழ்ச்சி இருக்கும், அது எங்களுக்கு போதும். நடுவர் அவர்களே, எதிரணி வீரர்கள் தங்களுடைய தலைப்பினை மறந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரோம், ஒரு பாடலில் சின்ன திருத்தத்தோடு பாட போகிறேன். அது என்ன பாடல்னா, காசுக்காகத்தான் மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு வெளியே வந்த அப்பறதாண்டா சோறு. அவன் நல்லா நீங்கள் விளங்கிக்கணும், மனுஷன் இங்கே ஒவ்வொரு நடவடிக்கையும் செயற்படுத்துறது காசுக்காக தான். காசு இருந்தால் தான் அன்னைக்கு அவருக்கான சோறே கிடைக்குதான். அப்போ நீங்கள் எதிரணி வீரர்கள் சொல்லுவாங்க, எங்களிடம் காசெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் போதிய அளவு மனதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம், கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க முடியுமா நடுவர் அவர்களே? உதாரணத்துக்கு நடுவர்களே, கோபித்து கொள்ள வேண்டாம். இப்போ எங்களுடைய நடுவரை பற்றி சொல்ல போனால், எங்களுடைய நடுவர் போன 2 வாரங்களுக்கு முன்பு லண்டனில் போயிட்டு பேச்சுகளை நிகழ்த்திட்டு வந்திருந்தார். அது அவருடைய திறமை. ஆனால்
எங்கள் அடுவருக்கு போதிய அளவு மனம் இருக்குது. எங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால் கூட சொல்லுவார், உடனே சொல்லுவார், சரி படிக்கலையா பிரச்சனை இல்லை, அது போதிய அளவு மனம். இதே எங்களுடைய நடுவர் லண்டனுக்கு போகிறார், அவருக்கு காசு இல்லாமல் அவரால் போக முடியுமா? அப்போ நடுவருக்கு போதிய அளவான பணம் தேவை. அப்போ தான் லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கான மகிழ்ச்சி அவருக்கு கிடைக்கும். இதை நீங்க முதல் தெரிஞ்சுக்க வேணும். போதிய அளவு பணம் தேவை, போதிய அளவு பணம் தேவை, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த போதிய அளவு பணம் இருந்தால் எங்கள் நடுவருக்கு போதிய அளவு மகிழ்ச்சி கிடைக்கும், அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் சொல்ல வரோம். எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதியினர் மூன்று பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோனை கொஞ்சம் எடுத்து கோச்சியாக காட்ட சொல்லுங்கள். அந்த ஃபோனு இப்போ எதிர்த்தரப்பு வாதியினர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு போதிய அளவு பணம் இருந்தால் போதும். ஐஃபோன் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, அந்த ஐஃபோன் ஒட்டு விலை 100 ரூபாயா, 200 ரூபாயா, 1000 ரூபாயா, 50,000 நடுவர் அவர்களே, 50,000 என்பது அவர்களுக்கு போதிய அளவு பணமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை என்னது? போதிய அளவு பணம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதியினர்கள் போதிய அளவு பணம் இல்லை, நிறைய பணத்தை செலவழித்து அவர்களுக்கு தேவையான உடைமைகளை வாங்கி கொண்டு எங்களிடமே பேச வருகிறார்கள், அவங்களுக்கு புரிந்துணர்வு மனம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நடுவர்களும் நியாயம்? அது மட்டுமா, எங்களுடைய பேச்சாளர்கள் தற்சமயம் அவங்கவுங்க பிரதேசத்தை விட்டு வேறு இடத்துக்கு பிரதேசத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தொழில் புரிய போகிறாங்க. அப்போ அந்த நேரம் எதிர்த்து பாதினு சொன்னாங்க, அம்மா சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, நீ கவனமாக போங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகிட்ட காசு இருக்கோ தெரியலை, காசு ஏதாவது கொடுத்து அனுப்புவோம். அந்த நேரம் நம்ம சொல்லுவோம், அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம சொல்லுவோம், என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்ககிட்ட போதிய அளவு பணம் இருக்கான்னு தெரியல. இதை பார்த்துனால பார்த்து கொண்டிருந்து நான் நினைக்கிற வீட்டிலிருந்து நாளைக்கு பேங்குக்கு காசு வருமோ தெரியாது. அப்படி இல்லை நடுவரே, அப்போ வீட்டில இருந்து சொல்லுவாங்க என்னன்னா, உங்ககிட்ட போதிய அளவு பணம் இருக்கான்னு தெரியலன்னா அப்பா என்ன செய்வார், காசு கொடுத்துருவார். அது மட்டுமல்லாமல் போதிய அளவு பணத்தை எடுத்து பழத்திய நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையான பொருட்களை சமைச்சு அம்மா கொடுப்பாங்க. அப்போ இது அவ்வளவுமே பெற்றுக்கொண்டு உங்களுக்கு போதிய அளவு மகிழ்ச்சி கிடைக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் போதிய அளவு பணம் இருந்தால் தானே இந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இதைத்தான் நடுவர்களை நான் சொல்கிறேன். அப்போ அந்த வகையில் உங்களுடைய வாதங்களை நாங்கள் குறித்து கொண்டோம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உறுதுணையாக அமைவது எது என்றால் போதிய அளவு பணம்தான் என்று அந்த அணியினர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது கேள்விக்கான நேரம். புரிந்து கொள்ளும் மனமே என்று வாதத்தை முன்வைத்து கொண்டிருக்கிற அணியினர், போதிய அளவு பணமே என்று வாதிட்ட அணியினரிடம் இப்பொழுது கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்குரிய சந்தர்ப்பம். எதிர்த்தரப்பு வாதியிடம் கேள்வி, காசு இருந்தால்தான் சோறு என்று அருமையாக குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே, பண்டமாற்ற முறை காலத்தில் பணம் இல்லை. நம்ம பாட்டி தாத்தா பாட்டி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அந்த காலம் மாதிரி இந்த காலம் வருமா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்று மனிதன் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான், அதனால் மனிதன் மனிதனாக வாழவில்லை, பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதானே உண்மை. பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால் தானே. எங்களுடைய ஊருக்கு வந்து பாருங்கள், உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் நடு சந்தியில் நின்று கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பசி என்று தெரிந்திருந்தால், மனித மனம் படைத்த நாங்கள் உங்களுக்கு உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை, நாங்கள் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தருவோம், அதற்கு பணத்தை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு மனிதனாக வாழ்வீர்கள், நாளை நமக்கு இடையிலான ஒரு மனித புரிந்துணர்வு நல்ல சமுதாயம் வலுப்பெறும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவங்க ஊரை பற்றி சொல்கிறாங்க, உங்கள் ஊரை பற்றி நீங்கள் அவிட்டு விடுங்க. நடுவர் அவர்களே, இன்னும் அவங்க தலைப்பு தெரியாமல் தான் நடுவர் அவர்களே பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு சொல்கிறார் எதிர்த்தரப்பு வாதி, நீங்கள் போயிட்டு நடு சந்தியில் இருந்தால் நான் கூட்டிகிட்டு போவேன்னு. அவங்க இருக்க ஊரை கொஞ்சம் கேளுங்க நடுவர் அவர்களே, அவர் இருக்க ஒரு பதிலை பதிலைக்கு இங்கேருந்து போகிறேன்னா கிட்டத்தட்ட நமக்கு தேவையான காசு ஒரு 3000 ரூபா தேவைப்படும் நடுவர் அவர்களே. அந்த 3000 காசு தான் நாங்கள் போதிய அளவு பணமாக சொல்கிறோம். அப்போ அந்த நடு சந்திக்கு போகிறதுக்கு எங்களுக்கு காசு வேணும். கூட்டிகிட்டு போயிட்டு நடுவர் அவர்களே, நண்பர் சொல்லுவார், எங்ககிட்ட நிறைய அன்பு இருக்குது, நிறைய பாசம் இருக்குது, நிறைய நேசம் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கனா தங்கி இருந்துட்டு நாளை காலையில் உங்ககிட்ட இருக்க காசு எடுத்துக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன நடுவர் அவர்களே, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா நடுவர்களே? அப்போ அதுக்கு என்ன தேவைண்ணா எங்களுக்கு? அங்கே நான் உங்களை நம்பி வந்திருந்தா உங்களுக்கு எங்களுக்கு தர வேண்டிய சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட காசு இருக்கா என்ன விசாரிச்சுட்டு
அன்பாக அனுப்பி விட்டா தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு வந்து என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன் அப்படி கவனித்தாங்க அவ்வளோ அழகாக நமக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். அப்போ எனவே போதிய அளவு பணம் இருந்தால் தான் நடுவர் அவர்களே போதிய அளவு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறேன். நல்லது, நல்ல முறையிலே உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது எது? போதிய அளவு பணமா? புரிந்து கொள்ளும் மனமா? தொடர்ந்து தீர்ப்புரையில் சந்திக்கலாம். அதுவரை ஓர் சிறிய இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி. பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர் வளர் இளம் பேச்சாளர்களின் வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது எது என்பது கேள்வி. போதுமன்ற பணமா? புரிந்து கொள்ளும் மனமா? மலையக மண் சார்ந்த ஆசிரியர்கள் தங்கள் வாதத்திறனை மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய மலையக மண் வாசனையோடு வாத பிரதிவாதங்களை நாங்கள் செவிமடுத்து இன்புற்றிருக்கிறோம். பெருமக்களே, ஒரு வகையிலே சிந்தித்து பார்க்கிறோம். பணம் என்னடா, பணம் பணம், குணம்தானடா நிரந்தரம், இப்படி எழுதிய கவிஞன்தான் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று எழுதினான். காசு பணம் என்று வருகின்ற பொழுது இந்த பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது. இன்றைக்கு நான் என்ன சாப்பாடு சாப்பிடப் போகிறேன் என்பதை தீர்மானிப்பது பணம். இன்றைக்கு கோழிக்கறியோடு சாப்பிடப் போகிறேனா, மீன் பொரியலோடு சாப்பிடப் போகிறேனா, மரக்கறி சாப்பாடு சாப்பிடப் போகிறேனா, இவற்றையெல்லாம் தீர்மானிப்பதிலே நான் இவை மூன்றையும் சாப்பிடக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி சாப்பிடக்கூடியவனாக இருந்தால் இதை தீர்மானிப்பதிலே பணம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆனால் மனம் என்று வருகின்ற பொழுது இந்த மனம் இருக்கிறதே அது திருப்தியின் அடிப்படை அத்திகாரம். மனம் ஒரு மனிதனுடைய திருப்திக்கான மூலாதாரமாக இருக்கிறது. ஒரு மனிதன் திருப்தியாக வாழ்கிறான், நான் திருப்தியோடு இருக்கிறேன், நான் இந்த நாட்டிலே இருந்து போதிய அளவு திருப்தியோடு வாழ்கிறேன் என்றால் அது அவனுடைய மனம் சார்ந்த அம்சம். எனவே எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனம் என்பது முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பணத்தை ஒருவன் கட்டி காத்திருக்கிறான், உங்களிடம் நான் 100,000 ரூபாய் காசை தருகிறேன், மடியிலே கட்டி வைத்திருங்கள் என்றால் உங்களுக்கு இரவிலே நித்திரை கூட வராது. வீட்டிலே முகட்டிலே எலியோடினால் கூட திருடன் வந்து ஓட்டை கலட்டுகிறானோ என்கின்ற பயம்தான் உங்களுக்குள்ளே ஏற்படும். ஏனென்றால் அந்த பணத்தின் மீதான விருப்பு, அந்த பணத்தின் மீதான ஆசை, இதுவே உங்கள் நித்திரையை குலைத்துவிடும். ஆனால் மனம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது அது திருப்தி சார்ந்தது. அந்த திருப்தி ஒரு மனிதனை உன்னதமானவனாக வாழ வைக்கும். இங்கே மனமா பணமா என்று மிக அருமையாக வாதிட்டார்கள். போட்டி என்று வருகின்ற பொழுது பொருள் அதை விட அவர்களுடைய வாதத்திறன், அதை கூடவே அதனோடு கூடவே அவர்களுடைய குழு ஒருமைப்பாடு, அவர்களுடைய துணி தெளிவு இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இரண்டு அணியினரும் மிகச்சிறப்பாக வாதங்களை முன்வைத்தார்கள். இருந்தாலும் போதும் என்ற பணமே என்று வாதிட்டவர்களுடைய வாதத்திலே ஒரு இனிமை, ஒரு இரசனை இருந்ததை நானும் நேயர்களாகிய நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அந்த அணியினர் தங்களுடைய எடுத்துக்கொண்ட கருப்பொருளை மிக லாபகமாக பற்றி பிடித்து கொண்டு போதுமன்ற பணமே என்பதற்கான சாட்சியங்களை மிக அருமையாக முன்வைத்து மனம் என்கின்ற அணியினரை திக்குமுக்காட வைத்தார்கள். அந்த வகையில் போதுமன்ற பணமே என்று வாதிட்ட அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள். கவிஞர் முருகையின் பெயரால் அமைந்த அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்கின்ற தீர்ப்பை இங்கே நடுவர் என்கின்ற நிலையில் முன்வைத்து இதை போன்றதொரு போட்டியிலே நீங்களும் பங்கேற்க வேண்டும், சொற்றமரிலே பங்கேற்க வேண்டும் என்கின்ற விருப்பு உங்களுக்கு இருந்தால் உங்கள் பாடசாலை சார்ந்து அல்லது உங்கள் சனசமூக நிலையம் சார்ந்து அல்லது உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும், பங்கேற்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கின்ற முகவரிக்கு ஒரு தபால் எழுதி அனுப்புங்கள். சொற்சமர் குழுவினர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற பண்பலை வேந்தன் டிஎஸ் முகுந்தன், நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு மேற்கொண்டு வருகின்ற ஜெகன் குழுவினர் இவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.